country brute. Gita, Palanchami, puttiyila ulladuthuve, vaama ulla pola. Enna madre, Palanchami kaattu munani thichita, avan unna chinna vayathula thooki valathavan. What the hell with your dad? Nama driver la decent ah irukka venda? Tangachi America la irundhu padichittu vandirukala pa, adha proof pandra. Kalani. Ennenga? Innikku எங்க முதலாளி மகன் அமெரிக்கால இருந்து வந்துச்சு. அதுக்கு என்னப்போ? அது என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுச்சு. என்னன்னு? என்ன பார்த்து கண்ட்ரி ப்ரூட் அப்படி இங்கிலீஷ்ல சொல்லுச்சு. நீ தான் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கல. கண்ட்ரி ப்ரூட்னா என்ன அர்த்தம் சொல்லு. என்ன முழிக்கிற? அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சது உண்மைதானா? இல்ல பொய் சொல்லுங்க அப்ப என் தலையில கட்டிட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உண்மையிலேயே அஞ்சாம் கிளாஸ் படிச்சேன். அப்ப சொல்லு. கண்ட்ரி ப்ரூட். கண்ட்ரினா நாடு. தெரியுமா என்ன பார்த்து கண்ட்ரி ப்ரூட்னு சொல்லுச்சு. கண்ட்ரி ப்ரூட்டுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா கேளு. அண்ணே அண்ணே புரியாம பேசுறாரு. கண்ட்ரி ப்ரூட்னா முதல்ல அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த பாரு அந்த பொண்ணு அமெரிக்கால போய் படிச்சு வந்திருக்கு. அதை விட பெரிய படி படிச்சிருக்கானே அவன். அதுல நீ நான் என்ன சொல்ல வரேன்? இதுக்கு மேல பேசாத கெட்ட கோவம் வரும். அண்ணே அவருக்கு கோவம் வரட்டும். நான் வேணாம் சொல்லல. அந்த பொண்ணு இவரை மதிச்சு கண்ட்ரி ப்ரூட்னு சொல்லிருக்குல்ல. இவர் அந்த பொண்ணை மதிச்சு கண்ட்ரி ப்ரூட் திருப்பி சொன்னாரா? சொன்னீங்களா? சொல்லலையே. ஏன் சொல்லல? நம்மள பார்த்து ஒருத்தர் வணக்கம் சொன்னா திருப்பி வணக்கம் சொல்றோம்ல. அதனால நாளைக்கு வேலைக்கு போற உடனே அந்த பொண்ணை மதிச்சு ரெண்டு தரக்க கண்ட்ரி புரு சொல்ல சொல்லுங்க. அப்படி சொன்னா அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படும். அது மட்டும் இல்ல சம்பளம் கூட கொடுக்கும். அம்மா வாங்க கண்ட்ரி புரு. கண்ட்ரி புருட்னு அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன தெரியுமா ஒராளே, நேத்து பாப்பா சொல்லுச்சு, இன்னைக்கு அதே நீ திருப்பி சொல்லு. அதுதான் மரியாதைன்னு என் தம்பி சொன்னான். அதனாலதான் கண்ட்ரி புரூட் சொன்னேன். அதெல்லாம் அமெரிக்கன் மரியாதை, நம்ம நாட்டு ஒத்து வராது. இனிமே அப்படிலாம் சொல்லக்கூடாது. தெரிஞ்சத வண்டி எடு. யார் அவனோட தம்பி? பேரு பாலுமா, நம்ம மில் தொழிலாளி. பாமா போலாம். ஏசியாலே பெரிய மில்லு 15 க்ரோஸ். குட் மார்னிங். ப்ராஃபிட் வந்து பாரு. அசர பரபர். ஹாய் வணக்கம். இதான் என் தங்கச்சி கீதா, அமெரிக்கால இருந்து படிச்சு வந்திருக்கா. உங்க தங்கச்சியா? ஆச்சரியமா இருக்கு. ஆனா மூஞ்சி வித்தியாசமா இருக்க. கொள்பா இது மேனேஜர் சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி. ஐயோ தெரியாம சொல்லிட்டேங்க. அவள பிடிச்சிடாதீங்க. நீங்க போங்க. இது வர பாலு யாரியா? பாலா கடையில இருக்கு. ஐயோ டிரைவர் பழனிசாமியோட தம்பி பாலு யாரியா? ஓ அந்த பாலுவா? அதோ பாத்தீங்களா. இவர்க ஒர்க்கல ரொம்ப சின்சியர். வேலை நேரத்துல யாத்தையும் பேச மாட்டாரு. போய் தொல்ல பண்ணாதீங்க. ஷட் அப் மேன். ஓ வேலைய பார்க்க சொல்றாங்களோ. யோ யவா மேன், நீதான் கார் டிரைவர் பழனிசாமியோட தம்பி பாலுவா? இல்ல அவர் எங்க அண்ணன். உங்க அண்ணன் கிட்ட சொல்லி என்ன கண்ட்ரி ப்ரூட் சொல்ல சொன்னியா? எஸ். இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காத. டேக் கேர்ஃபுல். யவா நீ இந்த எங்க அண்ணனை பார்த்து கண்ட்ரி ப்ரூட் சொன்னியா? இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காத, எங்க அண்ணன் கிட்ட வச்சுக்காத. நீ பீ கேர்ஃபுல் னா சொன்னே. நான் ஒருபடி மேல போய் சொல்லுவேன். என்ன? ஏன் கேர்ஃபுல்? நான் வாய் பிடிச்சு கிழிச்சிருவேன். பா யோ தூசி. என்ன திமிர் இருந்தா என் வாய் கிழியும் சொல்லுவான். இம்மிடியட் அவன் சீட்டை கிழி. அது முடியாது கீதா. அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்காவது அவனை சஸ்பெண்ட் பண்ணு. அதுவும் முடியாது. ஏன்? இந்த மில்லோட மேனேஜிங் டைரக்டர் நீதானே, அந்த அதிகாரம் கூட உனக்கு கிடையாதா? கீதா தொழிலாளிங்க அதிகாரத்துக்கு பயந்ததெல்லாம் நம்ம அப்பா காலத்தோட போச்சு. இப்ப அவன் மேல நடவடிக்கை எடுத்தன்னு வச்சுக்கோ, எல்லா தொழிலாளிகளும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அந்த ஆள் என்ன பெரிய யூனியன் லீடரா? இல்ல, ஆனா யூனியன் லீடரை விட செல்வாக்கு உள்ளவன். ஆல்ரைட், அந்த ஆளை நானே கவனிச்சுக்கிறேன். முதலாளி எங்க, நாம எங்க? நம்ம அந்தஸ்து என்ன, அவங்க அந்தஸ்து என்ன? இவன் செஞ்ச காரியம் என்னன்னு கேட்டியடி. விஷயத்தை சொல்லாம பொலம்பிக்கிட்டு இருந்தா யாருக்கு புரியும்? கீதா யாரு? ஒரு பொண்ணு.
உன்ன கேட்டா என் மொட்டா கிட்ட பேசிட்டு இருக்க. நான் உன்கிட்ட சொன்னா அண்ணிட்ட சொல்றேன். ஐயோ சண்டை போடாதீங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அந்த பொண்ண உன் குழந்தை இப்படி சொடக்கு போட்டு கூப்பிட்டுருக்கான். தப்புதான். ஏன் தம்பி அப்படி கூப்பிட்டீங்க? அந்த பொண்ணுதான் முதல்ல என்ன பார்த்து சொடக்கு போட்டு கூப்பிடுச்சு. அது தப்பு இல்லையா? தப்புதான். பதிலுக்கு பதில் சரியா போச்சு. யாரு இவ? சாப்பிடுங்க. ஏய் உன் குழந்தைக்கு சப்ப கட்டிக்கிட்டியா? எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம் போ. தம்பி அவர் சாப்பிடலன்னா எனக்கு அதுக்கு எனக்கு சோறு வேணாம். நானும் போறேன். என்னங்க உங்களுக்கு பசி தாங்காதுங்க, வந்து சாப்பிடுங்க. ஒருவேளை பட்டினியா கிடந்தா செத்தா போயிருவேன். தம்பி நீங்களாவது வந்து சாப்பிடுங்க. ஒருவேளை பட்டினியா கிடந்தா செத்தா போயிருவேன். இப்போ நீங்க சாப்பிட வரப்போறீங்களா இல்லையா? மாட்டேன். நீங்க? மாட்டேன். முடிவா கேக்குறேன், ரெண்டு பேரும் சாப்பிட வரப்போறீங்களா இல்லையா? முடியாது. முடியாது. அருமையான மீன் குழம்பு இருக்கு, கமகமான மணக்குது, நாக்குல நீர் ஊறுது. இப்ப ரெண்டு பேரும் சாப்பிட வரல, இது நானே தின்னு தீத்துற போறேன். வரீங்களா இல்லையா? என்ன ரெண்டு பேரும் மீனையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மீன் கண்ணு பட்டுட்டு போகுது. முடிவா சொல்லுங்க, சாப்பிட வர்றீங்களா வரமாட்டீங்களா? என்ன தப்பா பேசிட்டேன்? நானும் என்ன தப்பா பேசிட்டேன்? உங்க பேர்ல தப்பே இல்ல, தப்பே இல்ல அந்த பொண்ணு பேர்ல தான். சாப்பிடு வாங்க. இந்த பாருங்க அண்ணே, என்னதான் நீங்க மீனை கட்டி ஆசை காமிச்சாலும் நாங்க உடனே சாப்பிடுவோமா? நாங்க ரொம்ப ரோசக்காரங்க. எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாது. இத கொண்டாங்க, நான் வந்துறேன். இங்க கொண்டாடி நான் வந்துறேன். இவங்க போற வேகத்தை பார்த்தா இருக்கு மீனே மிஞ்சாது போல இருக்கே. என்னடா சிவராமன் பக்கத்து தெருவுக்கு காலி பண்ணி போயிட்டான். நீ இந்த மில்லுல வேலை செய்யற பையனா? என்னப்பா டிபன் சட்டிய கீழே போட்ட? என்னங்க ஒரு மில் முதலாளிய பார்த்து வேலை செய்யற பையனு கேட்டீங்களே? மில்லு முதலாளியா? அப்பா ஏன்பா நடிக்கிற? என்னடா அறிவிற்கு அவனுக்கு ஒரு மில் முதலாளிய வெளியே நிப்பாட்டி வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தம்பி உள்ள வாங்க. வாங்க தம்பி, கூட்டிட்டு வாடா. உட்காருங்க உட்காருங்க. கொஞ்சம் எங்க? ஆமா மில் ஓனர்னு சொன்னீங்களே, எந்த மில்லு? கீதா மில்லு. உங்க பேரு? சீதாபதி. இல்லையே, கீதா மில் ஓனருக்கு ஒரே ஒரு பொண்ணு, பேரு கீதா. அது பேர்லதான் மில் இருக்கு. ஒரு பையன், பேரு பிரகாஷ். ஆமா நீங்க எப்படி பையன் ஆக முடியும்? நான் வந்து சின்ன வீட்டு பையங்க. சின்ன வீடோ பெரிய வீடோ எப்படியோ நீங்க முதலாளி. முதலாளின்னு சொல்லாதீங்க, முதலாளின்னு சொல்லாதீங்க, நான் டென்ஷன் ஆயிருவேன். எங்க அப்பா இருக்காரு அந்த பக்கம் போங்க. எங்க அப்பா இருக்காரு, எனக்கு 50 கோடி ரூபா சொத்து எழுதி வச்சாரு, அதை தூக்கி விட்டேன். எங்க இறஞ்சீங்க? என் வீட்டுக்குள்ளதான். அது எனக்கு பிரயோஜனப்படாது. எங்க செத்து போன அம்மா இருக்காங்களே, அவங்க 50 கோடி சொத்து ரூபா எனக்கு எழுதி வச்சாங்க, அதையும் தூக்கி விட்டேன். அதை எங்க எறிஞ்சீங்க? அதே வீட்டுக்குள்ளதான். அதுவும் எனக்கு பிரயோஜனப்படாது. இவ்வளவுலாம் ஏன்? இவ்வளவு சொத்துக்கள் இருந்தோ நான் ஏன் தொழிலாளியா இருக்கேன்? என்னுடைய சொந்த கால நிக்கணும்னு எங்க அம்மாவுடைய ஆசை, அதை நிறைவேற்றி வைக்கிறேன். ஏன் முதலாளி, இவ்வளவு பெரிய மில்லுக்கு முதலாளி நீங்க, இந்த மாதிரி ஒரு செயின் மோதிரம் கூடவா போட்டுக்க கூடாது? எனக்கு தங்கம்னா அலர்ஜி. ஏன் சிரிச்சீங்க? சிரிக்கலன்னா எனக்கு அலர்ஜி. அப்பா அலர்ஜிக்கு அலர்ஜி ஒத்துக்கிறோம். முதலாளி முதலாளி சொல்லாதீங்க, நான் தெரிஞ்சிருவேன். உட்காருங்க தொழிலாளி, உட்காருங்க. மீனா கெட்டி பால்ல காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுமா. மீனா சுத்தமான எருமை பால்ல போட்டு கொண்டு வா. எருமை பால் அதுதாங்க உங்க உடம்புக்கு ஹெல்த்.
என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு. ஐயோ, மில்லுக்கு நேரமாச்சு, சங்குதி வச்சு, இன்னொரு நாளை சாப்பிட்டுக்கிறேன், வர்றேன், பட்பா. ஒட்டா காப்பி சாப்பிடாம போறீங்களே. ஐயோ, அம்மா என்ன மன்னிச்சிக்கங்கம்மா. இட்டியட், என்ன அது? போனா போட்டும், இது வேலைத்து பச்சுதாம்மா. பிளட்டி ஃபூல். இந்த மில்லுல நான் பத்து வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன்மா. யோ, நீங்க வாமே. ஏழு மணிக்கு கடையை திறக்க வேண்டிய அஞ்சு மணிக்கு திறந்துறேன். பெரிய கட்டு போட்டு ஐயோன்னு வீட்டுல படுத்து கிடக்குறாருங்க. உங்களுக்கே வீண் சிரமம். என்னப்பா சிங்கம் போல நடப்பீங்களே, இனிமே நடக்க முடியுமா? சிங்க மாதிரி தான் நடக்கணும். இந்த பாரு உட்காருங்க, உங்களுக்கே வீண் சிரமம். ஏன் சிங்க மாதிரி நடக்க முடியாது சொல்றீங்க? இந்த நிலைமையில நடந்தீங்கன்னா அசிங்கமா இருக்கும்னே. எந்த நிலைமையிலப்பா? ஏதோ உங்களுக்கு ஒரு கால் போச்சு, உட்கார்ந்து கடலை உடைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதே கை இருந்தா கடலை உடைச்சு சாப்பிட முடியுமா? யாருக்கு கால் போச்சு? உங்களுக்கு தான். இப்படி வா. இது என்ன? அது ஒரு கால். இது ஆஃப் கால். இது பாரு. எனக்கு தேதி என்ன? ஒண்ணு. என்ன ஒண்ணு? ஏப்ரல் ஒண்ணு. அதான் உங்களை ஏப்ரல் ஃபுல் ஆக்குறேன். ஏப்ரல் ஃபுல்னா என்ன? முட்டாள்னு அர்த்தம். பாரு, ஒரு பொம்பளை பிள்ளை உங்க ரெண்டு பேரும் முட்டாள் ஆகிருச்ச. தம்பி, நீ படிச்ச புள்ள, இது தெரியாம சம்பந்தமும் கத்திரிய போங்கடே. ஏய், இருவன கவனிச்சுக்கிறேன். நீங்க ஏப்ரல் ஃபுல். பை. பை. பை.
பர்ஸ் வச்சு போயிருச்சு. சில்லர் இருந்தா என்ன கொடுப்பா? பணம் தான் இருக்கு, உன்னை கொடுத்துடலாம். இருப்பா, அந்த பொண்ணு நம்மள முட்டாளாக்கி இருக்கு, அதை நம்ம முட்டாளாக்க வேணாம். என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அத பத்தியா ரப்பர் பாம்பு ஒண்ணு பண்ணலாம். இதுக்குள்ள வச்சு அவகிட்ட கொடுத்து இன்னைக்கு அவளை முட்டாளாக்கிடுவோம். எப்படி? என் கூட வாடா. மேடம், மேடம். என்ன? இந்த பையன் மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. இருங்க இருங்க இருங்க, நீங்க வீட்டுக்கு போனா அப்படி உள்ள பரிசு திறந்து பணம்லாம் சரியாக பாத்துக்குங்க. ஐயோ வேண்டாங்க. நால பின்ன எங்களை திருடங்க சொல்ல கூடாதுல. எதுக்குங்க பாக்குறது? நான் தான் உங்களை நல்லா நம்புறேனே. ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும், கூச்சமா இருக்கு, தப்பா அனுப்பீங்களோன்னு. பரவாயில்ல சொல்லுங்க. ஒரு 10 ரூபாய் கடன் தரீங்களா? கடனா எல்லாம் இல்ல, வேணும்னா இனாம தரேன். எப்படியோ எங்களுக்கு பரிசு திறந்து எடுத்து கொடுத்தா போதும். ஆமாமா, திறந்து பாருங்க. கொஞ்சம் விட்டு அப்படியே தலையில ஏறி உட்காந்துருவா அவருக்கு. கையிடுமா. இது நெஜ பாம்பு இல்ல, ரப்பர் பாம்பு. ரப்பர் பாம்பா? ஆமா. நீ மட்டும் எங்க அண்ணனுக்கு கால் உடஞ்சு வச்சுன்னு எங்க கிட்ட போட விடல, அதான் நாங்க பர்சுக்குள்ள பாம்பு விட்டோம். I will see you.